அதுக்கெல்லாம் எல்லாருக்கும் வந்துக்கோ. இது நம்ம SRFC சேனல், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, வர வீடியோ சந்தோஷமா பாருங்க. இந்திய சினிமா வரலாற்றிலே அதிக பட்ஜெட்டில் உருவான திரைப்படம் 2.0 திரைப்படம். ஏறக்குறைய 500 கோடி பட்ஜெட்டில் இந்த படம் உருவாச்சு. 2018 29 நவம்பரில் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இனியோட 3 வருஷம் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ இந்த படத்துடைய வசூல் பற்றி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த வீடியோவில் நம்ம வந்து பேச போகிறோம். இந்த படத்தோட ரிலீஸே வந்து ஒரு தப்புங்க என்னை பொறுத்தவரை. ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருக்கணும், இல்லை ஒரு 5 மாதத்துக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணியிருக்கணும். அந்த சம்மர் டைமில் அவங்க ரிலீஸ் பண்ணால் இந்த பட்ஜெட்டில் இவங்க வந்து கலெக்ஷன் எடுத்தாங்க பார்த்தீங்களா, இதை விட எக்கச்சக்கமாக எடுத்துருக்கலாம். ஆனால் என்ன ஒன்று அப்படின்னா, ஒரு ஸ்கூல் டைமில் நவம்பர் மாதம் அந்த லாஸ்ட்டில் வந்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணி அந்த படம் இவ்வளோகான கலெக்ஷன் பண்ணிச்சுன்னா அது மிகப்பெரிய மேஜிக் அப்படின்னு தான் வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. 2.0 கலெக்ஷனை பார்த்து எல்லாருமேட்டு முதல் அணிக்கு மட்டுமே வேலைக்கிழமை ரிலீஸ் ஆச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, வேலைக்கிழமை லீவு நாள் கிடையாது, ஸ்கூல் நாள் ஒர்க்கிங் டேஸில் ரிலீஸ் ஆச்சு. வேலைக்கிழமை ரிலீஸ் ஆகி முதல் அணிக்கு மட்டுமே உலகம் முழுக்க 117 கோடி வந்து வசூல் பண்ணிச்சு 2.0. தமிழ்நாட்டில் மட்டுமே 33 கோடியே 58 லட்சம் வசூல் பண்ணிச்சு. அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படங்களுடைய வசூல் அந்த திரைப்படம் பிரேக் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். ஸோ 2.0 திரைப்படம் முதல் அணிக்கு மட்டுமே அவ்வளோகான கலெக்ஷன் படிச்சு அடுத்தடுத்த நாட்களில் 80 கோடி 90 கோடின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளுமே கலெக்ஷன் எடுத்துச்சு. படம் பார்த்திங்கன்னா வெறும் 4 நாட்கள் லேட்டு கிட்டத்தட்ட 350 கோடியை வந்து தாண்டி வசூல் செஞ்சதாக வந்து சொன்னாங்க. 6வது நாள் இந்த திரைப்படம் 500 கோடியை தாண்டிடுச்சுன்னு சொல்லிட்டு லைகா ப்ரொடக்ஷன் அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அது தொடர்ந்தும் இந்த திரைப்படங்கிறது சூப்பராக வந்து ஓட ஆரம்பிக்குது. பேட்ட திரைப்படம் வந்து உங்களுக்கு தெரியும், 10ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சோ 9ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சோ ஜனவரியில். அப்போ வரையுமே 2.0 திரைப்படம் பல இடங்களில் ஹவுஸ்ஃபுல் ஷோஸாக ஓடிச்சு. 100 நாட்கள் வரை இந்த படம் வந்து கம்ப்ளீட் பண்ணிச்சு சென்னை போன்ற இடங்களில். 2.0 திரைப்படமானது ஜி பிஸ்னஸ், அவங்க தான் இந்த படத்தை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க தான் வாங்கினாங்க. ஜி தான் இந்த சேட்டலைட் ரைட்ஸ் எல்லாமே அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா இந்த படம் வந்து 800 கோடி வந்து வசூல் செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு 800 க்ரோஸ் வேர்ல்டு வைட் அந்த படம் வந்து கலெக்ஷன் செஞ்சிருச்சுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. அவங்க அனௌன்ஸ் பண்ணி ஒரு சில நாட்களுக்கு அப்புறமா நிறைய இடங்களில் இந்த படம் வந்து 1000 கோடி வசூல் பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துச்சு. 1200 கோடி வசூல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் நியூஸ் வந்துச்சு. ஆனால் ஒரு சில பேர் வந்து இந்த படம் வந்து ரொம்ப கம்மியான வசூல் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து லைட்டாக திருப்பி விட்டுட்டு இருந்தாங்க. அது உங்க எல்லாருக்குமே தெரியும், அந்த டைமில் வந்து ஒரு பத்திரிகையை வந்து எக்ஸ்போஸ் பண்ணாங்க. 2.0 திரைப்படத்துடைய வசூலை குறைச்சி காமிக்கணும்னு சொல்லிட்டு தமிழ் சினிமாவில் உள்ள பல பேர் வந்து திட்டமிட்டு ஒரு சில வேலைகள்லாம் செஞ்சுருக்காங்க. முதல் அணிக்கு 33 கோடிக்கு மேலே வசூல் ஆயிருக்கு, ஆனால் வெறும் 12 கோடி 13 கோடி தான் வசூல்னு சொல்லிட்டு பொய் கணக்கு காமிச்சிருக்காங்க. இது ரஜினிகாந்த் அவர்கள் மேலே உள்ள ஒரு பொறாமையில தான் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை அந்த டைமில் வந்து எக்ஸ்போஸ் பண்ணாங்க. ஒரு சில நியூஸ் தான் அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த டைமில். ஸோ அதுக்கடுத்து நம்ம ரஜினி சாரை தீவிரமாக எதிர்க்கிற ஒரு சேனல் அப்படின்னா வலைப்பேச்சின்னு தான் சொல்லுவேன். அவங்க அந்தளவுக்கு ரஜினி சாரை எதிர்த்து வந்து வீடியோ போட்டிருக்காங்க. அவங்களே வந்து ஒரு வீடியோவில் வந்து 2.0 திரைப்படம் 1000 கோடி தாண்டி வசூல் செஞ்சிடுச்சு, இதற்கு நம்ம லைகா ப்ரொடக்ஷன் சார்பாக வந்து ஒரு விழா எடுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அஃபிஷியலாக அவங்களே அனௌன்ஸ் பண்ணாங்க. இதனால் நம்ம வந்து கிளியராக ஒத்துக்கலாம், மற்ற சேனல் சொன்னால் கூட பொய்யேன்னு சொல்லலாம், ஆனால் வலைப்பேச்சு அவ்வளோகான ரஜினி சாரை எதிர்க்கிற அந்த சேனலே வந்து 2.0 1000 கோடி வசூல் செஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ 2.0 பொறுத்தவரை 1000 கோடி வசூல் செஞ்சிருக்கு. அதே சமயம் வலைப்பீச்சு 1000 கோடின்னு சொன்னாங்க அப்படின்னா அதை விட எக்ஸ்ட்ராவாக வசூல் செஞ்சிருக்குங்கிறதா வந்து நிதர்சனம், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ என்னுடைய கணிப்புப்படி அந்த திரைப்படமானது 1200 கோடிக்கு மேலே வசூல் செஞ்ச படமாக தான் 2.0 வந்து அமைஞ்சிருக்கு. அஃபிஷியலாக இப்போ வர எல்லாருமே சொல்கிறது 800 க்ரோஸ்ன்னு சொல்லிட்டு, ஏன்னா வந்து அந்த படத்துடைய சேட்டலைட் வாங்கின நம்ம ஜி வந்து அனௌன்ஸ் பண்ணது வந்து 800 க்ரோஸ்ன்னு சொல்லிட்டு கடைசி அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கடுத்து அவங்க எதுவுமே அனௌன்ஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்க. ஆனால் ஒரிஜினல் கலெக்ஷன் எல்லாமே லைக்காக தான் தெரியும். 1000 கோடி கடந்தது உண்மை அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்லிக்கிறேன். இப்போவும் சில அணில்கள் இந்த படம் வந்து 600 கோடி தான் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வட சுட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்கள்லாம் என்ன சொல்கிறதுனே தெரிலங்க. ரஜினிகாந்த் மட்டும்தான் சவுத் இந்தியன் ஆக்டர்ஸில் வந்து நம்ம பிரபாஸ் அவரோட படம் இந்த பாகுபலியெலாம் அதிக கலெக்ஷன் பண்ணிச்சு பார்த்தீங்களா. அதுக்கடுத்து வந்து ரஜினிகாந்த் அவர்களுடைய படங்கள் தான் 500 கோடி தாண்டி வசூல் செஞ்சுருக்கு. தமிழ் இண்டஸ்ட்ரி நம்ம எடுத்தால் கூட 500 கோடிக்கு மேலே வசூல் செஞ்ச படங்கள் ரஜினிகாந்த் அவர்களுடைய படங்கள் தான். ஃபஸ்ட்டு கபாலி வந்து ஃபஸ்ட்டு பண்ணிச்சு, 2016 ரிலீஸ் ஆச்சு, 650 கோடி வந்து வசூல் செஞ்சதாக வந்து சொன்னாங்க. அதுக்கடுத்து 2.0 திரைப்படம் 1000 கோடி தாண்டி வசூல் செஞ்சுருக்கு. ஸோ ரஜினிகாந்த் அவர்கள் தான் இப்போ வரையுமே சரி தமிழ்நாட்டில் அந்த தமிழ் சினிமாவில் தமிழ் பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து ஒரு கிங்காக வந்து உட்கார்ந்துருக்கான்னு சொல்லலாம். ஸோ 2.0 குறித்து உங்களுடைய அனுபவங்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேர்ந்து வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.